84ல என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை வைத்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை நான் பதிவு செய்து தொடங்கினேன். பெருசாக கூட்டமெல்லாம் இல்லை, கூட்டிட்டால் தமிழ்நாட்டில் 100 பேர் தான் இருப்பாங்க. 20க்கு மேற்பட்ட வன்னியர்களை துப்பாக்கி குண்டுக்கு பலியாக்கினார்கள். ஆனால் முஸ்லீம்களுக்காக எனக்குத்தான் எம்ஜிஆர் அழைப்பு கொடுத்தார். 10வது மாடியில் நடந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு வன்னியர் சங்கத்துக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்படுகின்றது. தொடங்கி 10 நாளில் எனக்கு தமிழ்நாட்டுடைய முதல் பொருளாளர் பொறுப்பு வழங்கினார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, நாடு முழுவதும் முஸ்லீம்கள் மீது பொய் வழக்கில் புனையப்பட்டது, தொடர்வண்டி குண்டுவெடிப்புகளில் நான் தான் சொல்லி செய்தேன் என்று அந்த வழக்கையும் சேர்த்து நான் இதுவரை ஒரு மத்தாப் கூட கொடுத்துறதில்லை. இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போவோம். கலைஞருக்கு நல்லா என்னை தெரியும், எவ்வளவு பிரியமாக இருப்பார். அப்போ அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ்காரங்க சொல்ல கேட்டு என்னைய கைது பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. ஜெயலலிதா மீது என்னன்னாக்கா, ஜெயலலிதா வந்து காவல்துறை சொல்கிறத கேட்காது. வாழ்த்துக்கள் நீஸ் தமிழ் 19 அதனுடைய உரிமையாளர் சகோதரர் என்னுடைய பழைய நண்பர் தவுமணி மூலமாக மக்களை சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது போன்று மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதரர்களே, என்னுடைய பெயர் குணங்குடி ஆரியம் அணிவா, மூத்த குடிமகன். 19ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த தமிழ் புலவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய குடும்ப உறுப்பினர். அதேபோன்று 1984 என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை வைத்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை நான் பதிவு செய்து தொடங்கினேன். அப்படி தொடங்கிய காலத்தில் திராவிடர் கழகம் மற்றும் தேவர் பேரவை, நாடார் பேரவை, வன்னியர் சங்கம், ஆதிதிராவிட அமைப்புகளோடு சேர்ந்து மக்கள் பணி. பெருசாக கூட்டமெல்லாம் இல்லை, கூட்டிட்டால் தமிழ்நாட்டில் 100 பேர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை 87ஆம் ஆண்டு வன்னியர் சங்கம், மருத்துவர் ராமதாஸ் ஐயா தலைமையிலான வன்னியர் சங்கம் 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினாங்க. அப்படி நடத்திய பொழுது ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டம் தீப்பிடித்து எரிந்தது. தலித் மக்களுடைய வீடுகளும் வன்னிய சமூக மக்கள் வீடுகளும் அந்த கலவரத்தை அடுக்குவதற்காக மத்திய பாதுகாப்படை வந்து 20க்கு மேற்பட்ட வன்னியர்களை துப்பாக்கி குண்டுக்கு பலியாக்கினார்கள். ஆயிரக்கணக்கானவர்களுடைய மீது வழக்குகள். இந்த போன்ற சூழ்நிலையில் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நான், தேவர் பேரவை அண்ணன் ராமகிருஷ்ணன், மறைந்த அண்ணன் சக்திதாசன், உயிரோடு இருக்கார் சக்திதாசன் உள்பட பல தலைவர்கள் எல்லாம் சென்று போய் பார்வையிட்டோம் அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். அப்பொழுது உடம்பு முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா சிகிச்சையில் இருந்தார். முதல்வர் பொறுப்பை நாவலர் நெடுஞ்சினவர்கள் தான் பார்த்தார்கள். அந்த பிரச்சனை சரியான முறையில் அணுகவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகம் வந்தவுடன் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் அனைத்து சமூகத்தையும் அழைத்து பேசினார். முதல் நாள் வன்னியர் சங்கத்தை அழைத்தார். மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா தலைமையில் அவர்களை அழைத்து கருத்துக்களை கேட்டார். 2ஆம் நாள் தேவர் பேரவை உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்தையும் அழைத்தார். ஆனால் முஸ்லீம்களுக்காக எனக்குத்தான் எம்ஜிஆர் அழைப்பு கொடுத்தார். 10வது மாடியில் நடந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவராக எனக்கு அழைப்பு கொடுத்தார். நான் சென்றேன். அரசு எதற்காக அழைத்தார்களோ அந்த கோரிக்கையை வைத்துவிட்டு முஸ்லிம்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளிலே தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைத்தேன். அப்படி வைத்த பொழுது கலந்து கொண்ட அமைப்புகளுக்கெல்லாம் மறைந்த முதலமைச்சர் அரசு சார்பில் 250 ரூபாய் பணம் வழங்கினார்கள். அரசு சார்பில் போக்குவரத்து சிறுவன்களுக்காக பல அமைப்புகள் அதை மறுத்துவிட்டார்கள் வாங்குவதற்கு. நான் வாங்கி கொண்டேன். இப்பொழுது அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்கின்றது. ஆக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை இந்த மக்கள் மத்தியில் இறைவன் அறிமுகம் செய்தது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மூலமாகத்தான் என்பதை இந்த நேரத்தில் அதனுடைய நிறுவனர் என்ற முறையில் நான் பதிவு செய்து கொள்கின்றேன். அத்தோடு வன்னியர் சங்கத்துக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்படுகின்றது. மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை நிறுவனராக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி 16/7/1989 சென்னை சீரணியரங்கத்திலே உதயமான பொழுது பல லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். அந்த பாமகவினுடைய தொடக்க விழாவிலே நான் முன்னிலை வைத்தேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக முன்னிலை வைத்தேன். கட்சி தொடங்கி 10 நாளில் எனக்கு தமிழ்நாட்டுடைய முதல் பொருளாளர் பொறுப்பு வழங்கினார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். 96 வரை அதனுடைய பொருளாளராக இருந்தேன். நான் இருந்த வரை எனக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது. என்னை பொறுத்தவரை கண்ணியமாக பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, அதில் இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்களும் சரி,
கண்ணியமான முறையில் இனி நடத்தினார்கள். அதன் பிறகு 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. நாடு முழுவதும் முஸ்லீம்கள் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டது. தடா சட்டத்திலையும் அடைக்கப்பட்டார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் தடா சட்டத்தில் அடைக்கப்பட்டார்கள். தமிழகத்தில் 17 மேற்பட்டவர்கள் தடா சட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றிருந்த சில இஸ்லாமிய அறிஞர்கள், இன்று இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் உள்ளிட்ட பல தலைவர்கள் எல்லாம் அப்பொழுது ஒரு புதிய அமைப்பு தொடங்க வேண்டும் என்று என்னை சந்தித்து ஒரு இடத்துல ஆலோசனை செய்தோம். அப்பொழுது நான் சொன்னேன், புதிய அமைப்பெல்லாம் வேண்டாம், 84 தொடங்கப்பட்ட தமிழ்நாடு முஸ்லீம் நேட்டக் கழகம் இப்பொழுது செயல்படாமல் இருக்கின்றது, நீங்கள் விரும்பினால் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்றேன். ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு நான் தலைவராகவும் மற்ற பொறுப்புகள் மற்ற நிர்வாகிகளையும் போட்டு அதனுடைய பணிகள் தொடங்கியது. 6/12/1995 தமிழகம் முழுவதும் கடையடைப்பு நடத்தியிருந்தோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாபர் மசூதி நிலத்தை முஸ்லீம்களிடம் வழங்க வேண்டும், கல்வி வேலை வாய்ப்புகளிலே உரிய பிரித்து வழங்க வேண்டும் கோரிக்கையோடு கடையடைப்பு அறிவித்தோம். முஸ்லீம்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூக மக்களும் ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்திலும் என்னால் செயல்பட முடியாத காரணத்தால் மருத்துவரையாவிடம் பாமக பொருளாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் என்னுடைய ராஜினாமாவை மருத்துவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் எல்லாம் நீங்கள் உழைப்பாளி, உழைத்து வளர்த்துருக்கிறீங்க, இருங்க, இருந்துக்கிட்டே சமுதாய பணி செய்யுங்க, ஒரு எம்பி எம்எல்ஏயான பிறகு போகலாம் என்று 2 மருத்துவரை அழைத்து பேசினார். இல்லையா, என்னால் முடியாது என்றேன், சூழ்நிலை இருக்குன்னு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ராஜினாமா ஏற்றுக்கொண்டு மறைந்த சகோதரர் பசுபதி பாண்டியன் அவர்களை பொருளாளராக போட்டார்கள் பாட்டால் மூச்சு. இது பாமகவுடைய வரலாறு முடிந்தது. தமிழ்நாடு தௌபடி 10 ஆண்டுகளில் 13 வருஷம் இருந்தேன். என்னென்னா, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நானே அதை விட்டு வெளியில் வந்துவிட்டேன். அந்த நேரத்தில் 97 நினைக்கிறேன் வந்துட்டேன். வந்த பிறகு முஸ்லீம்கள் போல ஒட்டுமொத்த மக்களுடைய உரிமைகளுக்காகவும் பாடுபட்டவர் மனித உரிமை போராளி பழனி பாபா. அவர் சமூக விரோதிகளால், தீய சக்திகளால், பாசிச சக்திகளால் பொள்ளாச்சியில் கொலை செய்யப்படுகின்றார். கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த அகில இந்திய ஜிஹாத் கமிட்டியின் தலைவராக நான் சிறிது காலம் பொறுப்பேற்றிருந்தேன். அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் நவம்பர் மாதம் 20-க்கும் மேற்பட்ட 30 முஸ்லீம்கள் கொல்லப்படுகின்றார்கள். 1000 கோடி ரூபாய் சொத்துக்கள் அழிக்கப்படுகின்றது, முஸ்லீம்களின் சொத்துக்கள். அது சாதாரண ஒரு பிரச்சனை, நோயின்றி போகக்கூடாத அந்த வழி வழியாக ஒன்றே டிராபிக்கில் 2 சக்கர வாகனம் ஒரு முஸ்லீம் ஓட்டிகிட்டு போகிறார். அவரை பிடிச்சி கேட்க போகும்போது அவருக்கும் அந்த போக்குவரத்து காவலர் செல்வராஜுக்கும் வாக்குவாதம் ஆகுது. அவர்கள் அங்கே இருக்க நண்பர்களை அழைச்சிட்டு போய் செல்வராஜா கொலை பண்ணுறாங்க, முடிஞ்சிருது. அப்போ கொலை பண்ணால் என்ன செய்யணும், அந்த இளைஞர்கள் மீது கொலை வழக்கு 302 தான் பதிவு பண்ணணும். அதை விட்டுவிட்டு என்ன பண்ணாங்க, ஜமாத்தார்களே அவர்களை பிடிச்சி கொடுத்தாங்க. ஆனால் அங்கே இருந்த ஒரு குறிப்பிட்ட காவல்துறை தரப்பினர்களும் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்களும், முஸ்லீம்கள் என்பதை விட மனிதர்களுக்கு, மனித இனத்துக்கு எதிரான சேர்ந்து முஸ்லீம்களை 30 முஸ்லீம்களை கொலை செய்கிறார்கள். முஸ்லீம்கள் பேர் உள்ள அங்காடிகள்லாம் தீ வைத்து கொளுத்தப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் 14/2/1998 கோவையிலே குண்டுவெடிப்பு நடைபெறுகின்றது. அந்த குண்டுவெடிப்பை முஸ்லீம்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, யாரும் வைங்க என்று சொல்லவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் வழிமுறை தெரியாமல் அதை செஞ்சிட்டாங்க. அதே காரணம் காட்டி 14/2/98 மாலை அல்லுமாவை கலைஞர் அரசு தடை செய்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பந்தமே இல்லாமல் இருந்த நான் தலைவரான அகில இந்திய ஜிஹாத் கமிட்டியை தடை செய்து, அடுத்த நாள் என்னுடைய மகள் திருமணம் தேவகோட்டை அருகில் அனுமதிக்குள்ளே நடந்து கொண்டிருந்த பொழுது 100 காவல்துறை கைது செய்கின்றார்கள் என்னை. அது முன்னெச்சரிக்கை, தடை செய்யப்பட்டால் அது அமைப்பு தலைவரை கைது செய்வது இயற்கை. ஆனால் முன்னெச்சரிக்கை கைதுன்னு சொல்லாமல் கைது செய்தது மகள் கல்யாணத்தில், வழக்கு பதிவு செய்தது. இப்பொழுது பா சிதம்பரம் சிறையிலிருந்து விடுதலை வந்திருக்கார். அவர் எங்கள் தொகுதியை சேர்ந்தவர். அவர் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் சதி செய்ததாக, சிவகங்கை தொகுதி தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கு சதி செய்ததாக என் மீது வழக்கு. ஆனால் கைது பண்ணது மகள் திருமணம். வழக்கு தேர்தல் நடைபெறாமல் இருக்கும்போது சதி செய்து கொண்டபோது கைது பண்ணதாக வழக்கு. அப்புறம் சிறைக்கு வந்தவுடன் அந்த திருமண ஆடியோலாம் காட்டிய பிறகு தேவகோட்டை தாலுகா நீதித்துறை நடுவர் எனக்கு விடுதலை கொடுக்கின்றார்.
விடுதலை கொடுக்கப்படுகிறது தெரிந்தவுடன் திட்டமிட்டு 6/12/97 திருச்சி, ஈரோடு, கேரளா, ஆலப்புழை இந்த மூன்று இடங்களில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு தொடர் வண்டி குண்டுவெடிப்புகளில் நான் தான் சொல்லி செய்தேன் என்று அந்த வழக்கையும் சேர்த்து இன்னும் பல வழக்குகளையும் சேர்த்து தூக்கு கொடுக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளில் 13 ஆண்டுகாலம் சிறையில் அடைக்கப்பட்டேன். நான் இதுவரை ஒரு மத்தாப் கூட கொடுத்துறதில்லை. இந்த நாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்ட குடும்பம் காந்தி அவர்களுக்கு என்னுடைய தாத்தா என் தாயாருடைய தந்தை நிதி கொடுத்திருக்கின்றார். தேவோட்டை வந்தபொழுது அப்படிப்பட்டவரை என்னுடைய மகள் திருமணத்திற்கு கலைஞருக்கு அழைப்பெல்லாம் கொடுத்து விட்டு வந்தேன். ஆனால் திட்டமிட்டு குறிப்பிட்ட ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னதை நான் கேட்கவில்லை என்பதற்காக அவர் சொல்லை கேட்டு இதை கைது செய்து 13 ஆண்டுகாலம் சிறையில் வைத்திருந்தார்கள். நான் சிறையில் இருந்த பொழுது 2008 அல்லது 2009 விடுதலை சிறுத்தை சார்பாக காகிதம் இல்ல துறை விருதும் 50,000 ரூபாய் பொருட்களையும் தம்பி பாசத்துக்குரிய சகோதர தோல் திருமாவளர் வழங்கினார். அதை போய் வாங்குவதற்கு கூட எனக்கு கோர்ட்டு அனுமதி கொடுக்கலை. அரசு வக்கீல் எதிர்ப்பு, என் மகன் போய் பெற்றார். எல்லாத்தையும் விட என்னை பெற்றெடுத்த என் தந்தை மரணம் அடைகின்றார். மரணத்தொழுகையில் கலந்து கொள்வதற்கு கூட உடா நீதிமன்றத்தில் நான் மனு தாக்கல் செய்கின்ற பொழுது அரசு வக்கீல் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆக இந்த நாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்ட குடும்பத்திற்கு எனக்கு கிடைத்த பரிசு தந்தையுடைய மரணத்தொழுகையில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. 13 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்க்கையே இளைஞராக இருந்த என்னை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார்கள். நான் போகும்போது இளைஞர், என்னுடைய மனைவி இளமை. இப்போ நான் முதியோரை 13 ஆண்டுகள் பொறுத்து தமிழ்நாடு முஸ்லீம் நேட்டக் கழகம் உட்பட ஒட்டுமொத்த மக்களும் எனக்கு குரல் கொடுத்து பொடா நீதிமன்றத்தில் 21/5/2010 நிரபராதி என்று நானும் என்னோடு இருந்தவர்களும் விடுவிக்கப்பட்டோம். ஆனால் போகும்போது இளமை, இப்பொழுது நானும் முதுமை, என்னுடைய மனைவியும் முதுமை. இந்த இளமை இறைவனே நினைத்தாலும் இந்த உலகத்தில் வழங்க முடியாது. ஆக அந்த சிறை வாழ்க்கை மறக்க முடியாது என்னால். நல்ல அழகான கேள்வி கேட்டீங்க. 1991 முதல் 1996 வரை திமுக தலைமையில் 7 கூட்டணி இருந்தது. அதில் நான் புறநானந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று. மாதம் மாதம் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவார். அப்பொழுது நானும் பாமக புறநாளாகிய நானும் பாமக பொதுச்செயலாளர் தலித் எழுமலை அவர்களும் தலைமையில் சார்ந்த முத்துக்குமார் 3 பேர் தான் போவோம். கலைஞருக்கு நல்லா என்னை தெரியும், எவ்வளவு பிரியமாக இருப்பார். அந்த மின்னிப்புக்குள்ளே இன்னும் கையெழுத்தாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ்காரங்க சொல்ல கேட்டு என்னைய கைது பண்ணுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா மீது என்னென்னாக்கா, ஜெயலலிதா வந்து காவல்துறை சொல்கிறத கேட்காது, அது சொல்கிறது தான் காவல்துறை செய்யும். ஆனால் கலைஞரை பொறுத்தவரை வந்து அதே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டால் காவல்துறை சொல்கிறத கேட்பார். அது ஒரு பலகீனமானது. அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் தான் நான் கைது செய்யப்பட்டேன். நன்கு கலைஞருக்கு அறிமுகமானவன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்களே என்ன நாயும் சொல்லிவிட்டு. நான் இன்னும் சொல்ல போனால், நேற்று தினம் 11ஆம் தேதி 10/11 குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதை திமுக உட்பட எல்லாருமே அந்த சட்டத்தை எதிர்த்துருக்காங்க. ஒன்று, இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, பாபர் மசூதி தீர்ப்பு, உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் தீர்ப்பில் முஸ்லீம்களுக்கு உண்டான அந்த இடத்த அநியாயமாக பறித்து கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்ததை ஆதரித்த இயக்கங்களில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிலாம் பட்ட செய்ய நான் 13 ஆண்டுகள் சிறையில் இருப்பதற்கு காரணமாக இருந்தது தெரிய திமுக தான். இன்றைக்கி இதெல்லாம் இருந்து நான் திமுகவை ஏன் ஆதரிக்கிறேன் என்றால், நான் தனிப்பட்ட முறையில் அல்ல, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துறை நான் நிறுவனராக இருந்த போதிலும் தற்போது தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினராக இருக்கின்றேன். இந்த இரண்டுக்கும் ஒரே தலைவராக முனைவர், மனிதநேயம் உள்ளவர், அனைத்து சமுதாய மக்களுக்கும் அறிமுகம் அறிமுகமான பேராசிரியர் ஜவஹர்லால், அவங்க தான் இப்போ தலைவராக இருக்காங்க. ராமநாதபுரம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர்கள் அவர் தான் இப்போ எங்கள் தலைவர். தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை இடம்பெற்றிருக்கின்றது. தலைமை எடுக்கிற முடிவைத்தான் நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா தவிர தனிப்பட்ட கருத்தை நான் அதில் திணிக்க முடியாது. எங்களுடைய தலைமை திமுக கூட்டணி ஆதரிக்கின்றது, அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு, என்னுடைய சிறை வாழ்க்கைக்கு அடக்குமுறை காரணமானவர்களெல்லாம் நேர்வழி பெற வேண்டும் என்று கடவுள்கிட்ட நான் கையேந்திறேன். அவ்வளோதான். நான் சுமார் ஒரு 40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கை பிறந்தது சிவகங்கை மாவட்டம். பிறக்கும் போது ராமநாதபுரம் மாவட்டம், வளரும் போது சிவகங்கை மாவட்டம், இப்போ பிறந்து வளர்ந்து பூரா சென்னை மாவட்டம் இருக்கிறேன். நல்ல என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் இளைஞர்களுக்கு இந்த சேனல் மூலமாக நியூஸ்
19 தமிழ் சேனல் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், ஒரு குடம் தண்ணியில் ஒரு சொட்டு விஷத்தை பட்டாலும் குடமே நாசமாக போயிடும். அந்த மாதிரி தான் எல்லா சமுதாயத்திலையும் இந்த மாதிரி பில்லறிவிகள் நாலு பேர் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பற்ற வச்சு விட்டு போயிடுறாங்க வாட்ஸ்அப்பில், சமூக வலைத்தளங்களில். அது கலவரமாக மாறுது. அந்த மாதிரி பண்ணுறது பெரிய தவறான காரியங்கள். இதே நல்ல பணிகளுக்கு, குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு, சமூக ஒற்றுமைக்கு பயன்படுத்துங்க. தவறான கருத்துக்கள்லாம் பரப்பாதீங்க. இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்ம நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள். ஜனநாயக முறையில் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அதை விட்டுவிட்டு எவனா ஒருத்தன் வருவான், எல்லாம் சரியாக வராது. வன்முறையில் இறங்கணும், பஸ்ஸை கொளுத்தணும், ரயிலை கொளுத்தணும், குண்டு வைக்கணும் அப்படின்னு எவனாவது சொல்லிட்டு போயிடுவான். அவன் செய்ய மாட்டான். கடைசியாக அந்த அவன் சொல்கிறத கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா, நடு ரோட்டில் உங்கள் குடும்பம் தான் நிற்கி, நாட்டுடைய பொது சொத்து தான் பாழாக போவோம். ஆக நாம் பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்க, இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக, நம்ம நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நம்முடைய பணிகள் தொடர வேண்டும். அப்படிப்பட்ட பணிகளுக்கு தான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அனைத்து சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கும் இந்த நியூஸ் 19 சேனல் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். குணங்குடி ஆறு மணிப்பா.